வெற்றிமாறன். வெற்றிமாறன் அவர்களோட படத்தோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 6 தான். அதுவும் இந்த 17 வருஷத்தில் 6 படங்கள் மட்டும்தான் இயக்கியிருக்காரு. ஆனால் அந்த 6 படங்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் படம்னே சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் ஏன் இவ்வளவு கேப் எடுக்கிறாரு அப்படின்னா, அவர் பார்த்திங்கன்னா பாலு மகேந்திராவோட அசிஸ்டண்ட்டாக 8 ஒர்க் பண்ணியிருக்காருங்க. பாலு மகேந்திரா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான ஒரு டேரக்டர். அவரோட படமே சொல்லும் அவர் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேரக்டர்னு. அதே தான் நம்ம வெற்றி மாறணும். ஒவ்வொரு படத்துக்கும் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்ப்பார். அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல படத்தை கொடுக்கணுங்கிறது தான் அவரோட எண்ணமே. அதனால தான் அவர் இயக்கின எல்லா படங்களுமே பார்த்திங்கன்னா மக்களுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தம் உள்ள மாதிரி தான் அவரோட படங்கள் எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அசுரன், வடசென்னை இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். வெற்றிமாறன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு படங்கிறது எல்லா டைரக்டருக்குமே ஒரு முக்கியமான ஒன்று. படம் மட்டும் தோத்துச்சு அவ்வளோதான், இந்த இண்டஸ்ட்ரியே நம்மளை தூக்கி போட்டுரும். பட் வெற்றிமாறன் பார்த்திங்கன்னா பொல்லாதவன் படத்துக்கு முன்னாடியே 2 அவரோட படம் பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் பொல்லாதவன் படம் எடுத்து அந்த படத்தின் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல வெற்றியும் கிடைச்சது. பேசிக்காக வெற்றிமாறன் பார்த்திங்கன்னா கதை எழுத மாட்டார். மற்றவங்க எழுதின நல்ல கதை எடுத்து டைலாக்கும் ஸ்க்ரீன் பிளேவும் மட்டும் எழுதி டைரக்ஷன் மட்டும் பண்ணுவார். இங்கே பல பேர் பார்த்திங்கன்னா 1-2 படம் எடுத்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சரக்கு தீந்து போயிடும். ஆனால் வெற்றிமாறன் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது, நாவல்ஸ் இருக்குது, அதிலிருந்து ஒரு நல்ல கதை எடுத்தாலே நம்ம பல படங்களை இயக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கதைகள் இங்கே கூஞ்சு கிடக்கு அப்படின்னு வெற்றிமாறனே சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் பொறுத்த வரைக்கும் எத்தனை படம் கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை நல்ல படங்களை கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு வெற்றிமாறன் படங்களில் எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.